எனக்கு
அலமாடிக்கொண்டிருக்கும் மூஞ்சி குட்டவின் கோபங்களை வாழ்க வல்லாண்டு. உன்னை பற்றி அனைத்து விவரம் தெரிந்தவர் நாரதர். இருந்தாலும் உன்னை பற்றி உன்னிடத்திலே இன்று நான் ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும். அதில் வருமா? அற்புதமான இந்த பூமி, இந்த கிரகத்தில் உங்களை சந்தித்ததில் பெருமை அடைகிறேன். இந்த பூமிக்கு உங்களை போன்ற முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள், சப்தரிஷிகள், சித்தர்கள், அகோராக்கள் விரும்பி வந்த இடம் தான் இந்த இடம். இங்க மட்டும்தான் விரும்பி வரணும், நீங்க எங்கேயும் போக முடியாது. சரிங்களா? முனிவர்கள் தவம் இருப்பாங்க. எதுக்கு? தனக்கு வேண்டியதை பெற்றுக் கொள்வதற்காக முனிவர்கள் தவம் இருந்து வாங்கிக்குவாங்க. இங்க இருந்து ஆகாயத்தில் தன்னை கதிர்வீச்சுகள் மூலம், இறை சக்தி மூலமாக. ரிஷிகள், சப்தரிஷிகள் வந்து யாகம் நடத்துவாங்க. ஏன்? அவங்களுக்காக பிரம்ம ரிஷி பட்டம் கிடைக்கும், ராஜ ரிஷி பட்டம் கிடைக்கும். அப்படிங்க பட்டத்துக்காக வந்து யாகங்கள் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் சாமியார் சொத்து சேர்த்துக்கோங்க, உங்களை சேர்த்து வச்சுக்கோங்க, அது அவங்க சௌரியம். சரிங்களா? அதுக்கப்புறம் சித்தர்கள், மக்களுக்கு தேவையானதால் முன்னாடி இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி பேசணும், பேசக்கூடாது, பார்க்கணும், பார்க்கக்கூடாது, இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இப்படித்தான் நீ வாழணும் வகுத்து வச்சிருக்க சித்தர்கள். அகோரக்கள் எந்த வேணாலும் உடைய பண்ணுவேன், உன்னை என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். யா என்ன வேணாலும் பண்ண முடியும், உன்னை நூறு விட்டு என்னால ஓட்ட முடியும். கதையை நீங்க பேசுங்க. நீங்க கதை பேசுறதுக்கு நான் எந்த ஒரு இதுவுமே சொல்ல கிடையாது. உங்களை சொல்ல கிடையாது. என்ன சார பொம்பளை புத்திய சரியா காமிக்கிறீங்க? சார பேசுற மாதிரி ஏன் பேசுறேன்? நான் என்ன சொல்லுங்க, சித்தர்கள் மக்களுக்கு நல்ல விஷயம் பண்ணுவாங்க. அவோராக்கள் அந்த மக்களையே என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரிங்களா? சாமி செய்ய சக்தி வெளியே போய் போயிட்டு தாக்குதான். அதெல்லாம் யாருக்கும் பயப்படக்கூடாது. சரிங்களா? இருமா குடிக்கிறாங்க. போதுமா? நீங்க பெரிய ஆள் கிடையாது, நானும் பெரிய ஆள் கிடையாது. நீங்க என்ன கேட்ட பத்தி நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, இந்த பூமிக்கு நீங்க வந்திருக்கீங்க, கிரகம் சனியை முடிச்ச கிரகம் பூமிக்கு வந்திருக்கீங்க. பூமியில உள்ளதா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி பேசுறேன்னா, கனகவேங்கை பூங்குரத்தி. அப்பா பேரு நம்பி தலைவன். கனகவேங்கை பூங்குரத்துல என்ன அர்த்தம்? அதுதான் கனவு என்ற சிரித்த முகம். வேங்கைனா உத்தர வேங்கை நெத்தியில புட்டு வைப்பாங்க, வேங்கப்பால் போட்டு. தெரியுமா? தொட்டில் வெட்டி ஆட்டியதா? குரத்தி தான் பூ. குரத்தி உண்மையான பேர் என்ன? அதான் உண்மையான பேரு. என்ன உண்மையான பேரு? அதான் உண்மையான பேர். கிடையாது அக்கம் பக்கம் உண்மையான பேர் என்ன? பெரியார் மாதிரி பேசுன உண்மையான பேர் அதான் சொல்லு. பேர தெரியாது. நீ என்ன பேர? வள்ளி. வள்ளி. சாமிக்கு பொங்கல் வச்சு படைக்கிறோம். சாமியா வந்து சாப்பிடுறது பொங்கலை சொல்லி நம்ம கதையின் முறைப்படி கருமனையாருக்கு சங்கலையா இருக்கு. அரசமாவே யாருக்கிற பொங்கல் நான் கிடையாது. ரெண்டு தினம் எங்களுக்கு தான் நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு முத முத கண்ணு மாடு கண்ணு போடுச்சுன்னா கொண்டு கோப்பனா ஒரு கோயில் ஓடி பாலை ஊத்திட்டு வந்துருவோம். இருக்கா மாடு கண்ணி கொண்டு கூட்டு விட்டுட்டு வரோம். அறுவடை அறுத்தனே முத நல்லா சாமிக்கு படைச்சுவோம் போதுங்களா? அது மாதிரி முதல்ல வர தினையை போட்டு சாமிக்கு படைச்சு மீதி எல்லாம் எங்களுக்கு தான். திணையில ரெண்டு சுழி நெய் போட்டதுனால திணை தான், மூணு சுழி நெய் போட்டதுனால திணை தான். ரெண்டு சுழி போட்டா என்ன அர்த்தம்? மூணு சுழி போட்டா என்ன அர்த்தம்? ரெண்டு சுழி நான் கூட சாப்பிடுற திணை, மூணு சுழி போட்டா ஒழுக்கம் விருப்பம் தரலாம், உயிரும் ஓம்பப்படும் ஒழுக்கம். அதை சொன்னது யாருங்க? எது அதை சொன்னது யாரு? திருவள்ளுவர் தான். எத்தனை குறள் எழுதினாரு? 1330 குறள். எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். எத்தனை பாடல்? கிடையாது. அவர் நிறைய
அப்ப ஒரு தடவை மேச்ச மூச்ச வந்து மேல இழுத்து கீழே வர்றதுக்குள்ள ஒரு குரல் எழுதுவாரா வள்ளுவர், நீங்க சொன்ன மாதிரி நான் ஏத்துக்கிறேன், கை கத்தனைத்தது 1330 குரல் இருக்க. எப்படி எப்படி ஒரு மூச்சை இழுத்து மூச்ச மேல இழுத்து கீழே வர்றதுக்குள்ள ஒரு குரல் எழுதக்கூடிய தன்மை அப்படித்தவர் வள்ளுவர். அப்படி யார் சொன்னது? ஒன்பது துவாரத்துல எந்த ஒரு துவாரம் வேலை செய்யாலும் மனசை வாழ முடியாது. கண்ணு ரெண்டு, மூக்கு ரெண்டு, வாய் ஒன்னு, காது ரெண்டு, குதம் குய்யா ஆசனவாய் நீர்த்தாய். காது ரெண்டு கேட்காமலேயே ஒரு நிர்ணயமான வாழ்க்கை கிடையாது. கண்ணு தெரியாத வாழ்க்கை ஒரு நிர்ணயமான வாழ்க்கை கிடையாது. சுவாசிக்க முடியாத காட்டு நிர்ணயமான வாழ்க்கை, பேச முடியாத வாழ்க்கை நிர்ணயமான வாழ்க்கை கிடையாது. நீர் தர ஆசனம் இல்லாம வாழவே முடியாது. பிடிக்காத பேசணும் வாயை பொத்திக்கலாம், பிடிக்காத பாட்டு கண்ணை பொத்திக்கலாம், பிடிக்காத கேட்காத காதை பொத்திக்கலாம், ஆனா பிடிக்கவே கேட்க மூக்க பொத்திட்டு கொஞ்ச நேரம் வாழ முடியாது. அப்ப ஒரு மனிதனுக்கும் சரி, ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி, 9 துவாரங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே அது நிர்ணயமான வாழ்க்கை. அது மாதிரிதான் 9 கிரகங்கள், 9 கிரகத்துக்கும் மனித வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சொல்லிக்கிறேன், பேரைத்தான் கேட்டேன். சரி, நீ 9 துவாரங்களை பத்தி சொல்லிக்கிறீங்க. புதன் சரிங்களா, புதன் முத கிரகம், புதன் மேல சொல்றேன், அதை கேட்டு மேலே கிளியா கேட்டேன். வரக்கூடாது. ஆனா இது இருக்க வரைக்கும் சரியா இருக்கணும் அப்படிங்கறக்காக வேணா அப்படியே பேசாம வந்துட்டு போயிட்டு இருக்கோம். நிச்சயம் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, ஒண்ணு பண்ண முடியாது. புதன், சுக்கிரன், பூமி. சுக்கிரன்னா யாருமா? சுக்கிரன்னா, சுக்கிரன்னா என்ன? சுக்கிரன் கிரகம் தான். சுக்லாச்சாரியா தெரியுமா? புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளுட்டோ, வியாழன், குரு பகவான். சூரியன், சந்திரன், அங்காராதன், செங்கிலா, புதன், வியாழபகவன், வெள்ளி, சனி, ராகு, கேது. கிரகத்தினுடைய பெயர்களை தான் கிழமையா வச்சிருக்கோம். பூமியில உள்ளது கிரகத்தினுடைய பெயர்களை தான் கிழமையா வச்சிருக்கோம். ஞாயிறுங்கிறது சூரிய பகவான். அப்ப திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படிங்கறது கிரகத்தினுடைய பெயரை தான் வச்சிருக்கோமே. என்ன கேள்வி கேட்டீங்க? 9 கிரகங்கள், 9 தானே கிரகங்கள். அதுல எந்த 2 கிரகத்தை சேர்த்தா 11 கிரகம்னா? சூரியனையும் சந்திரனையும் நான் சேர்க்கல, மேல மேலதான் பேசிக்கிட்டு இருக்கேன். சந்திரன் வந்து கிரகமா?
என்ன பேச்சு பேசுற நீ? சந்திர கிரகணமும் சந்திரனும் சூரியனும் கிரகத்துல சேர்ந்தவளா? உன் மதிப்புல என்ன தோண்டி தள்ளுறதுன்னு தெரியல. சரி, சந்திரன் யாருக்கு துணை கோல் தான், பூமியினுடைய துணை கோல் நிலவு. அப்புறம் எப்படி அந்த கிரகத்தை சேர்க்கிற துணை கிரகம்? நான் வந்து ஒண்ணு கேக்குறேன். சொன்னது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 மாதம் மொத்தம் 4 வகையா பிரிச்சு வச்சாங்க சூரியனுடைய உதயத்தை. சரி, முதல்ல அங்கிட்டு உதிப்பாரு, அடுத்து நடுவு போடுவாரு, அடுத்து இங்கிட்டு போவாரு. தானே உலகத்தினுடைய நியதி? எப்படி எப்படி போவாரு? முதல்ல அங்கிட்டு வருவாருமா? முதல்ல இந்த மூலையில உதிப்பாரு, அடுத்து நடுவுக்கு வருவாரு, அடுத்து இங்கிட்டு போவாரு. சூரியனுடைய இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்? ரத சப்தமி. சொல்லு கதைய. மக்கள் பிரயோஜனமாக விஷயம் கிடையாது. நமக்காக கொண்டு வந்தாங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவிலே வந்து நிலவு வருவாங்க. சூரியன் வந்து பூமி சுத்துவான்,
ஆனா நிலம் வந்து சூரியன் சுத்த மாட்டாரு, அவர் பூமியை தான் சுத்துவாங்க. பூமியோட துணைக்கோள் என்ன ஒரு விஷயம்னா, சூரியனோட கதிவீச்சு பூமியில விழுந்துகிட்டே இருக்கு, எப்படி சுத்தினாலும் விழுகணும். அப்பதான் சூரியனை பருவ காலங்கள் மாறும், கை உயிர்கள் வளரும், அவமானசங்கள் அழியும். இதுதான் முடிஞ்சு போச்சு. என்னன்னா, இப்ப சூரியனுக்கு நடுவில் சந்திரன் வரும்போது சூரிய கதிவீச்சு பூமியில விழுகாது. சூரியன் இங்க இருப்பாரு, பூமி இங்க இருப்பார், நடுவில் சந்திரன் வந்து இருப்பார். நிற்கும் போது சூரியன் கதிர்வீச்சு பூமியில விழுகாது, அதுதான் சூரிய கிரகணம். அந்த நேரத்துல ஆணும் பெண்ணும் இல்லறத்துல ஈடுபடக்கூடாது, துஷ்ட குழந்தைகள் தோன்றுவார்கள். அந்த நேரத்துல சாப்பிட்டோம்னா சாப்பாடு விஷமாக மாறும், அதனால சாப்பிட மாட்டாங்க. ஐயர் வீட்டுல போறான், அந்த நேரத்துல கோயில் இழுத்து பூட்டிடுவாங்க. அந்த நேரத்துல முத ஆண் குழந்தைகள் தலை குழந்தைகள் வெளியில வரக்கூடாது, கதிர்வீச்சுகள் தாக்கி தலைவிதியே மாற்றம் அடையும், கற்பனை பெண் வெளியே வந்தா கர்ப்பம் களையும். இவ்வளவு விஷயம் நடக்கும் சூரிய கிரகணத்துல. அப்ப என்ன பண்ணாங்க முன்னோர்கள், அப்பா சூரியனை சந்திரன் மறைக்கிறாரு வெளியே வரையில மாள் கேட்க மாட்டாங்க, எச்சி துப்பாங்க துப்புவாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, சூரியனை பாம்பு முழுங்குது வெளியில வராத. அப்ப அந்த பாம்புங்கிற உனக்கு பயந்துகிட்டு சூரியன் இருந்தப்ப யாரும் வெளியில வரமாட்டாங்க. அப்ப சூரியனை பாம்பு முழுங்கச்சு புராணத்துல போட்டு தப்புங்கிறியா, புராணம் என்று கொண்டு வரப்பட்டது நம்மளால் சரிங்களா. மனசாட்சியை தொட்டு சொல்லு, சூரியன் பெரிய அவ்வளவு பெரிய மண்டலத்தை, அவ்வளவு பெரிய வெப்ப மண்டலத்தை, ஒரு அக்னி மண்டலத்தை போய் பாம்பு முழுங்கும். மன்னாலே வந்தது மகாபாரதம், ஆமா பெண்ணால உருவானது ராமாயணத்தை எழுதினார் வால்மீகி. என்ன மொழியில் சமஸ்கிருதம். யாரு சொல்ல எழுதினார்? யாரு சொல்ல வால்மீகி எழுதினாரு? நார்வர் சொல்ல தான் எழுதினார். தமிழாக்கு செஞ்சவர் யாரு? கம்பர். அப்ப ஒட்டபுத்திரர் எழுதலையா? இது கொண்டு வந்தாரு. அப்புறம் அவர் ராமாயணம் இல்ல? உபத்தர் ஒரு இது மாதிரி எழுதினாங்க சரிங்களா. உபத்தர் ஒரு மகாபாரதம் எங்க உட்கார்ந்து எழுதினாரு? அண்டே மட்டும் ஆச்சாந்து சொல்லு, மேலும் சொல்லுங்க. எழுதுகொண்டிருக்கும் போது ஏன் தந்தத்தை வச்சு எழுதுகொண்டிருக்கும் போது ஏன் தந்தத்தை உடைக்கணும் அவ்வளவு வேகமா சொன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்லோகங்களால் சொல்லப்பட்டது. அந்த வேகத்துக்கு எழுதுகோளால் எழுத முடியாது, ஒளிஞ்சிருந்தா தந்தத்தை வச்சு எழுதினார். மகாபாரதத்தை தமிழ்ல எழுதுனது யாரும் துளசிதாஸ் எழுதியிருக்காரு, அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம வில்லிபாரத கதையை மகாபாரத தமிழ்ல படிக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்ன சிறப்பு? ஆண்டாள் கோபுரம், வேற தேரு என்ன சொல்லு பெரிய கோவில் தான் தஞ்சாவூர். பெரிய கோவில் தான் அன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய கோபுரம் சிவலிங்கம் தமிழ் மொழிக்கும் அந்த கோயிலுக்கு சம்பந்தம் இருக்கு. ஆசிய கண்டத்திலே பெரிய கோவில் எதுன்னு கேட்டா ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கம் எத்தனை அடி உயரம் உண்டது? 236 அடி உயரம் உண்டது ஸ்ரீரங்கம். தஞ்சாவூர் எத்தனை அடி உயரம்? 216 தான். எத்தனை அடி? என்ன ஒற்றுமை சொல்லு? 247 எழுத்துக்கள் தஞ்சாவூருக்கு என்ன ஒற்றுமை சொல்லு? நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியாது. சும்மா அவனை சுத்தி பார்த்துட்டு போனேன் வந்தேன். நார்தல பாத்துட்டு போ, கார்த்திகை பாத்துட்டு போனேன் வந்தேன். அந்த கழகத்தை தொடங்கும் உன்னை பற்றி உன்னிடத்தில் கதையின் முறையோடு நான் கேட்கக்கூடிய முதல் கட்ட விசாரணையே
அவர்த்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குலத்திற்கு மூவர் சவத்திற்கு நாலு சகலத்திற்கும் ஐந்து சுவைகள் ஆறு சுரங்கள் ஏழு கிரகங்கள் ஒன்பது திக்குகள் எட்டு என்னென்ன எது எட்டு திக்கு நிலையில என்னென்ன எட்டு திக்கு எல்லாம் இருக்கிறதுக்கு தான் எட்டு திசை பாட்டு போங்க சரியா இருக்கு விடுகிறதுக்கு நாங்க நீங்க போறதுக்கு நாங்க போறதுக்கு என்ன சாமி சொல்றீங்க மாட்டிக்கிட்டே ராமரே ராமா கட்டிக்கமா முருகனை பிடிக்காம முருகன் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கல அவ்வளவுதான்
என்ன தெரியாம சாப்பிட்டு ஒரு சொட்டு தண்ணி அதுல வந்து அந்த சிவலிங்கத்து மேல விழுந்துட்டு இருக்கு. இன்னமும் அது என்னன்னா, அதிக வெயில் காலமா இருந்தாலும் அது விழுகாம இருக்கிறது இல்ல,
குளிர்கள் அதிகமா இருந்தாலும் அதிகமா விழுந்தது கிடையாது. ஆமா, நல்ல மழை அதிகமா இருந்தாலும் அதிகமான கிடையாது. எந்த காலமா இருந்தாலும் எந்த சீதோஷன இருந்தாலும் ஒரு நொடிக்கு ஒரு தடவை ஒரு சொட்டு தண்ணி வந்து அந்த கல்ல இருந்து சிவலிங்கத்து மேல இன்னமும் விழுந்துகிட்டு இருக்குது. அது சரி. அதனால அது பெரிய ஊருக்கு மத்த எந்த விஷயங்கள் நிறைய விஷயம் அதுக்குள்ள போனோம்னா எந்த தோஷங்கள் இருந்தாலும் நீங்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு விஷயம் நடக்கல சாமி, கோவில் கட்டி முடிச்சுனா கும்பாவசனி ஒரு சித்தர் மேலிருந்து வந்து செத்து போயிட்டார். தெரியும், ஒரு சித்தர் மேலிருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். என்ன விஷயம்னா கோவிலை கட்டியது அவரு, அதை போட்டு கொடுத்த மூளை கூட எல்லாத்தையும் கொண்டு பிடிச்சிட்டாங்க. அப்ப வந்து அப்படி கூட கும்பாபிஷேகம் பண்ணல, மேலால கூட கும்பாபிஷேகம் போது அவர் சபிச்சுட்டு செத்துட்டார். அதனாலதான் ராஜராஜ இன்னைக்கு சமாதி இருக்க சமாதி பாருங்க, ஏன் எடுத்து கட்ட முடியல. இன்னைக்கு பாருங்க பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்க அந்த முதல் வசன வழியா போனாலும் செத்து போயிருவாங்க. உள்ள தூரம் அந்த கோபுரம் 216 அடி உயரம் அப்படிங்கிறத பேசுவான். அதை எடுத்து உள்ள போய் படிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த கோவில் கும்பாவசனைக்கு ஒரு சித்தர் மேல இருந்து கீழே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா கட்டியது அவர் தான், அந்த மூலக்குறது அவருக்கு உள்ள தக மரியாதை கொடுக்கப்படவில்லை. அதை கட்டினவங்க யாருமே மரியாதை புதுசா வந்து ஒரு ஒண்ணு எங்க கஷ்டப்பட்டு மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம், புதுசா வந்து பேருந்து போனா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் கஷ்டப்பட்டு வாசிக்கிட்டு இருக்காரு. இல்ல நானும் வேற கூட்டு வந்து ஒரு மாதிரி மேலே சேர்ந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி தான். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சாமி. அதனாலதான் சோழ மண்டலம் இன்னைக்கு வந்து மிக சிறப்பா இருக்கு. எல்லா 9 பேரும் கதவிச்சங்க முழுசா பாஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால ஊர்களெல்லாம் கட்டிக்க முடியாது, கட்டிக்க சொல்லி தொந்தரெல்லாம் பண்ணாதீங்க. நான் மாதிரி எதாவது வந்தம்மா மக்களுக்கு நல்ல விஷயம் சொன்னம்மா, புண்ணியமா பேர சம்பாச்சமான்னு இருக்கேன், அதை அள்ளி வச்சு மூடாதீங்க. போயிட்டு வரீங்களா? முடிவு என்ன சொல்றீங்களே, குட்டி கொடுப்பாது உங்களுக்கு சூரியன் மறைவதற்குள் உன்னையும் வந்த முருகனையும் நான் திருமணம் செய்து வைக்காவடி நான் ஆறுதரும் அல்ல, நான் அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சம் அல்ல. இடிச்சுட்டு போ, மழை அப்படி பொழியும். ஆமா, இதுல பனியார் செட்டி ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். பனியார் மணியார் செட்டியை பத்தி போயிட்டாரவா, இந்த போறதுக்கு மாதிரி ஒரு விஷயம் சொல்லினா, வள்ளி வந்து குறி சொல்றவதான். உண்மையிலேயே வள்ளி வந்து வள்ளின்னு அவதாரம்னா குறி சொல்றவதான். வள்ளி வந்து தெய்வ பிறப்பு அஷ்டமாசத்துக்கள் கத்துக்கிட்டா நடந்தது எல்லாமே எல்லாமே தெரியும் வள்ளிக்கு. ஏன்னா இந்த வருஷத்துல இருந்து இந்த அஸ்ட்ராலஜி படிக்க சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். போதீங்கன்னா எதை புராணத்தை எதை பேசலாம் அப்படியே அடுத்தவங்க வேற மாதிரி பேசுறாங்க. மிளக்கட்டு கண்டுபிடிச்சா வேற மாதிரி அஸ்ட்ராலஜி ஒண்ணு பண்ண முடியாது, அஸ்ட்ராலஜி மாத்தி பேச முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதனால அஸ்ட்ராலஜியில இறங்கியாச்சு ரெண்டு விஷயம். இந்த ரெண்டாவது சொல்ல சொல்ல எனக்கு புண்ணியம் கொஞ்சம் கேட்டுக்கங்க, எல்லாம் எரிஞ்சு உட்காந்து தேவைப்படுறது எழுதிக்கங்க, இல்ல எழுதி கூட வாங்கிக்கோங்க. 2021 வரைக்கும் 12 ராசிகள் சரியில்லை. ஏன்னா கிரகத்தின் கதிர்வீச்சால், கோள்களின் கதிர்வீச்சால், சித்தவில் அதனால் மட்டும்தான் பூமி இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கதிர்வீச்சை வச்சு ஜாதகங்கள் கணிக்கப்படுகிறது. 12 ராசிக்கு அவங்க சரியில்லை 2021 வரைக்கும். உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், என்ன ஜாதகத்தில் பிரச்சனை நமக்கு தெரியும். எனக்கு உடம்பு சரியாக போனால் 2 மணிக்கு அறிகுறி தெரியும், அந்த மாதிரி தான் கண்டுக்கிறது இல்லை. ஜாதகம் பெரியவங்க சொல்லுவாங்க, எப்போ நீ ஊருக்கு போகாதப்பா ஒரு மாதிரி கவலி ஒரு மாதிரி சொல்லிட்டு போகாதேம்பாங்க. ஜாதகத்தில் அந்த மாதிரி ஜாதக பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கேயும் பணத்தை கொண்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. சமயபுரத்துலேருந்து திருச்சி, சமயபுரத்துலேருந்து திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊருக்கு, திருப்பட்டூர் பக்கத்துல சிறுகளூர் பிரிவில் பிரம்மனுக்கு கோவில் இருக்கு. தலைவிதியை மாற்றக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோவில், அந்த கோவில பண்ணி உங்க ஜாதக அந்த தோசமுள்ள சாதகத்தை வச்சீங்கன்னா பூஜை பண்ணி கொஞ்சம் மஞ்சள் பசங்க தருவாங்க, அதை கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டீங்கன்னா எந்த அந்த தோசை கொஞ்சம் குறையும். அங்க ஒரு 6000 கருடை கிழங்கு கிழங்கு அங்கே தான் விலகி அங்கே விற்கும். அதை வாங்கிட்டு வீட்டில் கட்டி விட்டோம்னா வீட்டுக்குள்ள நல்ல சக்தி இருந்தால் கிழங்கு தன்னை போல முளைக்கும், கெட்ட சக்தி தான் கழுகி கீழே விழுந்துருக்கும், தலை புராணம். ஆனால் கரியமில வாய் உறிஞ்சக்கூடிய சக்தி அந்த கிழங்குக்கு உண்டு. அந்த கோவில் ஒரு 48 விளக்கு ஏற்றி வச்சுனா 12 ராசி 9 கிரகம் பூமியில எழும்பிய புற்று மண், நீர் நிரம்பிய குளத்து மண், 5 மண்ணை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒன்னா பிரச்சனை ஒரு பெட்டி செஞ்சு மண்ணிலேயே, அந்த பெட்டியில 9 குழி, இந்த இட்லி வெந்துச்சா பார்ப்போம்ல அது மாதிரி 9 குழி அமைச்சு அதுல நவதானிய நவரத்தன் போட்டு மூடி அந்த மண்ணிலேயே மூடி அந்த பெட்டி மேல தங்கம் இரும்பு செப்பு ஈயம் பித்தளை 5 உலகத்தை பதிச்சு ஈசானி மூளை, ஈசானி மூளை வடகிழக்கு மூலையில பதிச்சு வச்சு சாம்பிராணி பொடி மாதிரி நவகிரக பொடினு மருந்துகள் விற்கும். அந்த பொடியை தூக்கி விளக்கேத்திட்டா வீட்டுக்குள்ள எப்பேற்பட்ட செய்வனால் எந்த சக்தியும் உள்ள வரவே வராது. அதே மாதிரி அஷ்டமத்து சனி, கண்டமத்து சனி, சென்ம சனி, 3 சனி இருக்கு. 4 ராசிக்கு ரொம்ப மோசமா இருக்கு. அந்த சனி தோஷம் உள்ள உங்க வீட்டுல யாருக்காவது இருந்துச்சுன்னா
எட்டு வெட்டில எட்டு கொட்டமாக்குள்ள ஒரு வெட்டிலே ஒரு கொட்டமாக்கு மடிச்சு எட்டு பொட்டமாக மடிச்சு எட்டை ஒன்னா மடிச்சு மேல கரியில தூவி தலைவாணி கீழே தூங்கி அஞ்சு காலில் இடது பக்கமா முழுதற வலது பக்கம் முழுதற மேல இருந்து சுத்திட்டு உச்சத்தில போட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டீங்கன்னா ஏழு நாளைக்கு எப்பேற்பட்ட சனி தோஷமும் கொஞ்சம் குறைஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கும். நம்மளே பண்ணிக்கிறவங்களா அது மாதிரி பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு நிலம் இருக்கு. உங்க அவங்கவுங்க ராசி தெரியும், உட்கார்ந்துருக்க எல்லாருக்குமே உங்கவுங்க ராசி தெரியும், உங்க வீட்டில் உள்ள ராசியும் தெரியும். பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு நிறம் இருக்கு. அந்த நேரத்தில் சட்டை எடுத்து குழந்தைங்க பிறந்த நாள் அன்னைக்கு அம்மாவாசை பிறந்த அன்னைக்கு போட்டு கோவிலுக்கு கூட்டி பண்ணினா அந்த ராசி பேர் ராசி தோஷம் கொஞ்சம் குறையும். ஒரு மிகப்பெரிய கல்வெட்டில் எழுதி போட்டாங்க. ஏன் இதை நான் பார்த்து சொல்றேன்னா என் நிறைய சில இதை மாற்றி சொல்றாங்க, தோஷம் எனக்கு தான் பாவம் எனக்கு அதெல்லாம் பார்த்து சொல்றேன். மேசம் யாராருக்கு மேசம் ராசி இருக்கோ அவங்க போன ஆரஞ்சு நேரத்தில் வந்து அடிக்கடி போடலாம். அம்மாவாசை பிறந்த அன்னைக்கு போடுறது ஆரஞ்சு நேரம். மேசம் ராசிக்காரங்க ஆரஞ்சு நேரம். ரிஷப நன்றி. Thank you.